எப்படி பண்ணுறீங்களே அம்மா? அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, வணக்கம்யா. அப்படித்தான் எல்லா நிகழ்ச்சியிலையும் உங்களை வாழ்த்தி நிகழ்ச்சிக்குள்ள கூட்டு போவோம். ஆனா இந்த வாட்டி புதுமை வேணுமில்லே, அதனாலே ஒரு டைலாக்கு பேசுவோமே. ஹாய் ஹாய் பேசுவோம். தமிழ் படங்கள்லே கதர் சட்டை வேட்டி போட்டுக்கிட்டு, கண்டபடி பேசிக்கிட்டு, தீர்ப்புகளை சொல்லிக்கிட்டு, கடைசியில் வணக்கம்னு சொல்லிட்டு போவார். அந்த மாதிரி நடுவர் நினைச்சியா? பாப்பையா, சாலமன் பாப்பையா, எப்படி? ஆ, நம்ம சொன்னா அப்படி ஒன்றும் பெரிய ஒரு விஷயமா இருக்காது. இருந்தால் நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இன்றைக்கு ஹாலிவுட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஹாலிடே ஸ்பெஷல், அதாவது விடுமுறை நாட்கள்ல நிகழ்ச்சின்னு ஒன்று வேணும் இல்லையா? அதான் சிறப்பு பட்டிமன்றம். இதுல தலைப்பு என்னன்னா, வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தருவது ஃபேமிலி லைஃபே, இல்லை இல்லை பேச்சுலர் லைஃபே, அப்படின்ற தலைப்பு தான் இன்னைக்கு நம்மளோட தலைப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே அப்படின்ற இந்த தலைப்புல பேச வந்திருக்கிறவர் நம்ம உலக நாயகன், உங்களில் ஒருவன். உங்களில் ஒருவன் வாங்க. வணக்கம் ஐயா. போதும், வணக்கம். உட்காருங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது மூஞ்சி அவரை மாதிரி இல்லைன்ட்டு வாய்ஸ்ல ஸ்கோர் பண்ற அப்படி. அடுத்தபடியா அவருக்கு எதிரா பேச்சுலரே அப்படின்னு பேச வராரு நம்மளுடைய தமிழ் ஆசிரியர். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர், வாழ்க செந்தமிழ் நாடு. உட்காருங்க. அடுத்து ஃபேமிலியே அப்படின்னு பேச வராரு. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முகத்தில் வாய் இருக்கும், இவருக்கு வாய்க்குள்ள தான் முகமே இருக்கு. வாங்க வீராசாமி, வாங்க. ஜினுதா ஜின்சித்தா, ஜினுதா ஜின்சித்தா, ஜினுதா ஜின்சித்தா. போதும், சித்தா பெரியப்பா எல்லாரையும் கூப்பிட்டது போதும், ஒழுங்காக உட்காருங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் உட்காடுறேன். அடுத்து இந்த பேச்சுலரே அப்படின்னு இவருக்கு இணையா பேச போறாரு அருமை தம்பி, பேச்சாளருக்கு பேச்சாளர். பாத்தீங்கன்னா நம்ம மோடு முட்டி செம்பட்டி தினரம்பட்டி திண்டுக்கல் மாப்பிள்ள வண்டி 10 நிமிஷம் தான் நிக்க, 10 நிமிஷம் தான் நிக்க, ஏற ஏறு ஓட ஓடு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அடுத்ததா முக்கியமான கட்டம், அணி தலைவர்களை அறிமுகம் செய்யும் நேரம். பார்த்தீங்கன்னா காப்பியத்தில் கெட்டவனாக சித்தரிக்கப்பட்டவன் ராவணன். அந்த காப்பியத்தில் வரும் ராவணனை போல ஒரு காப்பியாக இருப்பவர் தான் நமது வில்லனுக்கெல்லாம் வில்லனாக விளங்கக்கூடிய, வாங்க ஆண்டனி, மார்க் ஆண்டனி வாங்க. எங்க வழி தெரியலையா, கண்ணாடியை கைட்டுங்க முதல்ல. வணக்கம். சரி வந்து உட்காருங்க, உட்காருங்க. பர்ஃபார்மன்ஸ் டைம் முடிஞ்சிச்சு, உட்காருங்க. இவருக்கு இணையா ஒரு வில்லன் ஒருத்தர் இருந்தா, கதாநாயகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லையே, அவர் யாருன்னா இந்த உலகத்துக்கே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மா மனிதர். ஆனா இவர் பேரு பாப்பா, அதாவது இப்படின்னு பாரு. வாங்க பாபா. நல்ல செய்தி சொல்ல போற டிப்பு குமரி, வாழ்க்கை ஒரு சினிமா, சினிமா 3 மணி நேரம் தாமா. எப்படி இருக்கீங்க? பாத்ரூம் நல்லாவது சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் சந்தோஷம் பாபா. எல்லாரும் வந்துட்டாங்க. இரு அணியினரும் இப்பொழுது பேச போகும் தலைப்பு, வாழ்க்கையில் சந்தோஷம் தருவது ஃபேமிலி லைஃபா இல்ல பேச்சுலர் லைஃபா? முதலாவதா ஃபேமிலியே அப்படின்னு பேச நம்ம மார்க் ஆண்டனி அவர்களை அழைக்கிறேன். வாங்கய்யா. ஃபேமிலியா பேச்சுலரான்னு பார்க்கும்போது ஃபேமிலி தாயா? ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட ஃபேமிலி தோசை தான் இருக்கு.
எனக்கு தோசை இல்லை. ஒரு படம் எடுக்கிறான்னா கூட ஃபேமிலி படம், யாராவது பேச்சுலர் படம் எடுக்கிறான், ஃபேமிலி படம், ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுனா கூட ஃபேமிலிக்குன்னு ஒரு டாக்டர் பேச்சுலரில் டாக்டர் இருக்கானாயா? இருக்க மாட்டான். எனக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுவீங்க கேட்டார்ல? பேங்க்குக்கு போனா கூட என்ன பேச்சுலர் அக்கௌண்ட் இல்லைன்றியா? எப்படி கரெக்டாக சொல்கிறார் பாரு. ஐநோ ஒரு பேச்சுலர் போய் ஃபேமிலி பிளான், குடும்ப கட்டுப்பாடு இல்லை. ஒருத்தர் ஃபேமிலியாக இருந்தால் மட்டும்தான் குடும்ப கட்டுப்பாடு இல்லை. நல்லா ரகுவரன் மாதிரி மிமிக்ரி பண்ணீங்க, வாங்க உட்காருங்க. பார்த்தீங்கன்னா இங்க ஈ ஆடலே, இந்த அணியினரோட முகத்துல ஈ ஆடலே. இதுக்கு இதுக்கு நம்ம பாப்பா என்ன சொல்ல போறான்னு தான் தெரியலே. வாங்க பாப்பா வாங்க. நடுவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை ஓட வைத்த தமிழ் தெய்வம். வழக்கமான அந்த வசனத்தை புகுத்துறாரு, சொல்லுங்க. இன்னைக்கு நான் பேச வந்திருக்க தலைப்பு பேச்சுலர் அப்படின்றத பத்தி. சார் சொன்னாரு, ஆண்டனி நல்லா சொன்னாரு, ஃபேமிலி தோசை அப்படி சொல்லி. ஒரு குடும்பமா போனா, ஒரு ஹோட்டலுக்கு போனா, புள்ளு குட்டி அப்பா பெரியப்பா சித்தப்பா மாமா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா சாப்பிட்டு முடிச்சா பில்லு, பில்ல பார்த்தா அப்படியே சும்மா பதறது இல்ல, அதிருது இல்ல. இதே ஒரு பேச்சுலர்னா நேரா போவோம், பைக்ல போவோம், கையேந்தி போல உட்காந்து சாப்பிட்டு 30 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பா, எது சந்தோஷம்? பேச்சுலருக்குதான் சந்தோஷம். டாக்டர் டாக்டர் சொன்னாரு, ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க, பேச்சுலருக்கு டாக்டர் இல்லை சொல்லிட்டு. குடும்பத்துல தான் வியாதி இருக்கோ, வியாதி எங்க இருக்கோ அங்கதான் டாக்டர் தேவை. நாங்க பேச்சுலர் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கோம், எங்களுக்கு எந்த டாக்டரும் தேவையில்லை. சோ ஃபேமிலிக்கு தான் டாக்டர் தேவை. அதாவது குடும்ப கட்டமைப்பிலே எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் எல்லாருக்கும் இருக்கு. பார்த்தீங்கன்னா பிரச்சனை, அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாம நிறைய வியாதிகள் வருகிறதுன்னு சொல்றாரு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, குடும்ப கட்டுப்பாடு அப்படி சொல்லி. குடும்பத்துக்கு தான் கட்டுப்பாடு தேவை, நமக்கு இல்லை. அவெல்லாம் சொந்தமா உழைச்சி கால் வைத்து கஞ்சா இருந்தாலும் நம்ம சொந்த கையில சம்பாதிச்சு உழைச்சி குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். இதுக்கு மேல இன்னொன்னு சொல்லணும் அப்படி சொன்னா, படம், குடும்ப படம், குடும்பத்துக்கு தான் படம் வேணும், ஃபேமிலிக்கு தான் படம் இருக்கு அப்படி சொன்னாங்க. என்னதான் படம் எடுத்தாலும், என்னதான் படத்தை வந்து வெளியிட்டாலும், அதை முதல் நாள் முதல் ஷோ ஏறி குதிச்சு அடிச்சு பிடிச்சி என் நண்பனோட கடுக்கனை வித்து முதல் நாள் 1000 ரூபாய் கொடுத்து பார்த்த அந்த சந்தோஷம் பேச்சுலருக்கு மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கு இல்ல. அடிச்சுட்டாருலே குடும்பம் ஃபேமிலி. சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நல்லா இருக்கிறதுக்கு பெரிதும் 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 சந்தோஷமா இருக்கிறது எங்களை மாதிரி பேச்சு தான் அப்படி சொல்லிட்டு அந்த ஆன வேடிட்டு வெடி பெற நன்றி வணக்கம். பார்த்தீங்களா, இப்படி அழகா பேசக்கூடிய நம்மளுடைய பேச்சாளர்கள் மத்தியில நானும் என்னால பேச முடியல. என்ன அவங்க வந்து இந்த பேச்சுலர் பார்த்தீர்கள் என்றால், நான் திருமணம் ஆகாதவன் தான், ஆனால் சந்தோஷமாக எனக்கு இருக்க தெரியும் அப்படின்னு சொல்றார். வாழ்க்கையிலே நுகர வேண்டியதை நுகர்ந்து பகிர வேண்டியதை பகிர்ந்து நாங்கள் வாழ்வோம் என்று ஒரு தைரியத்தை நல்லா கொடுத்திருக்காரு. வாங்க வீராசாமி, டக டக்கன்னு பாடாம ஏதாவது பேசுங்க. தலைப்ப சொல்ல, தலைப்பே தெரியாம வந்து நிக்கிறியா நீ? சொல்ல. சரி, வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை தருவது ஃபேமிலியா பேச்சுலர் லைஃபா? தலைப்ப சொல்ல. அதான்பா, வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை தருவது ஃபேமிலி லைஃபா பேச்சுலர் லைஃபா? தலைப்ப சொல்ல. ஃபேமிலியா பேச்சுலரா? நான் பேச்சுலரே. வீராசாமி போய் உங்க கருத்தை சொல்லுங்க. இப்ப பேச போறா பேச்சு, அதோட நிறுத்த போதுரா உன் மூச்சே, நான் பேசவா? பேசுங்க. டக டக டங் டங் டக டக டங் டங் டக டக டங் டங் பாடுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா நான் பேச போறது என்னன்னா, குடும்பத்துல இருக்கிறதா சிறப்பான வாழ்க்கை. ஏன்னா குளிர்பானம் குடிச்சா ஒரு தலதோசம், நீ குடும்பத்தோட இருந்தாதான் ஒரு சந்தோஷம். தட்டுங்களா, கைய தட்டுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, கோயில்ல பண்ணுவாங்க அர்ச்சனை, பேச்சுலர் லைஃப்னாலே ஒரு பிரச்சனை.
அடுத்ததா பாத்தீங்கன்னா பேச்சுலர் லைஃப் பக்கத்துல ஒரு ஃபேமிலி மேடம் தானா, முதல்ல நீ குடிப்ப, குடிச்ச மாதிரி நடிப்ப, பக்கத்துல ஒரு காரணம் போட்டு அடிப்ப, இதெல்லாம் தேவையாயா? இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்ல. குடும்பத்துல நாங்க பாட்டுக்கு, குடும்ப குட்டி நாங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பா. அடுத்ததா பாத்தீங்கன்னா காப்பின்னு கேட்டா கொண்டு வருவா என் பண்டாட்டி, ஆனா நீ கழுவாத கிளாஸ் தான் குடிக்கணும் எச்சட்டி. எனக்கு கோவம் வந்தா தூக்கி போட்டு மிதிப்பேன் அவளை, ஆனா நீ குளிச்ச பிறகு தவுட்டிவியா உன் தவளை. சரியான போட்டி பாப்பையா, இனிமே நீ என்கிட்ட கேள்வி கேப்பியா? இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி. ஐயா மகிழ்ச்சி. ஐயா நேரம் முடிஞ்சிருச்சு. நீ அடிக்க கூடாது பெல்ல. எனக்கு நீ அடிக்க கூடாது பெல்ல. இனிமே நான் உனக்கு தருவேன் தொல்ல. உட்காரட்டுமா? நல்ல வேலை காப்பாத்திட்டீங்க பாபா. ஐயோ இவர் பேசுனது எப்படி தெரியுமா இருக்கு, பாயாசத்துல பால் டயில் கலந்த மாதிரி இருக்கு. என்னால முடியல. அடுத்து யார் வந்து பேச போறாங்க? வாங்க மோடு முட்டி, நீங்களா அந்த நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. போங்க. கலக்குறீங்கப்பா. ஐயா வணக்கம். வணக்கம். அவர் என்னத்த பேசினாரு? அவர் என்னென்னமோ பேசினாரு. நீங்களாவது மனுஷன் கேட்கற மாதிரி ஏதாவது பேசுங்க. இப்போ ஃபேமிலி மேனுனாக்கா கும்பலா போறப்ப எங்கேயும் சாப்பாடு போட மாட்டாங்க. பேச்சுலர்னா எந்த வீட்டு கல்யாணமா இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, எங்க வேணாலும் ஓசி சோறு போடுவாங்க. நல்லா மூக்கு பிடிக்க நல்லா சாப்பிடலாம். ஆகா அற்புதமான ஒரு கருத்து. தலைவர் சொல்லி இருக்காரு, பண்ணிங்க மட்டும்தான் கூட்டமா வரும், சிங்க எப்பவுமே சிங்களா தான் வரும். நாங்க எப்பவுமே சிங்கனா சிங்களா தான் வருவோம். அது எப்படி புரியுதானே? அது மட்டும் இல்லாம பேச்சுலருக்கு மட்டும் தான் பொண்ணை பார்க்க முடியும், ஃபேமிலி மேனுக்கு பொண்ணை பார்க்க முடியாது. இது எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குதா? அது மட்டும் இல்லாம இப்படியே போயிட்டு இருந்தா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு பேச்சுலர்னாக்கா ஃப்ரெண்டை பார்க்க போனோம்னாக்கா எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் போலாம். ஆனா ஃபேமிலி மேன் வீட்டுக்கு போறதுக்கே யோசிக்கணும். ஏன்னா பொண்டாட்டி என்னென்னமோ கேட்பா, அவனுக்கு தொல்லை மேல தொல்லை கொடுப்பா. இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? நான் சொல்றது சரிதானே நடுவரே? இப்படியே சொல்லணும்னாக்கா அதிகமா சொல்லிக்கிட்டே போலாம். எனக்கு அதுக்கு மேல இவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல சொல்ல முடியாது. அடுத்த ரவுண்ட சொல்லுவீங்களா? அடுத்த ரவுண்டு கூட சொல்றது கொஞ்சம் சந்தேகம் தான். எங்க அம்மா வீட்டுல திட்டுவாங்க, நான் போறேன். ஒரு பேச்சுலரோட சோக கதை இதுதான். அவன் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல சோறு குழம்பு இது மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. ஹோட்டலுக்கு சாப்பிட போனவரை தவறுதெல்லாம் கூட்டு வந்துட்டு நினைக்கிறேன். பரவாயில்லை. அடுத்து நம்ம உலக நாயகன் வாங்க, என்னை போல் ஒருவன் அப்பத்துல இருந்து ஆட்டோ ஓட்டுறாரு. தம்பி கைய கொடுத்தது போதும், போங்க. சந்தோஷம். பொண்ணு சந்தோஷமா இருக்கா? ஓகே ஓகே. குடும்பம் எல்லாம் எப்படி? சௌகரியமா இருக்கா? பேசுங்க பேசுங்க. அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது நண்பர் பாபா அவர்கள் வந்திருக்கிறார், அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் குடும்பங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 3000 ஆண்டுகள் பின்னே செல்ல வேண்டும். அவ்வளோ டைம் இல்லை. ஏனென்றால் ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் அன்று பேச்சலராக இருந்திருந்தால் இன்று குடும்பங்கள் உலகம் உருவாய். நல்ல காமெடி. அது மட்டுமல்ல, குடியும் குடுத்தனும் தான் சொல்லியிருக்கிறார்கள். குடியும் இருக்கும் குடுத்தனும் இருக்கும், அதுதான் குடும்பம். ஆனால் பேச்சுலர் வாய்ப்பில் வெறும் குடி மட்டும்தான் இருக்கும், குடுத்தனம் இருக்கா? ஏன் தெரியுமா? அவர்கள் குடுத்தனம் நடத்த தெரியும். அது மட்டுமல்ல, இன்னொரு ஒரு பதிவை செய்ய விரும்புகிறேன் நடுவர் அவர்களே. ஆதார் கார்டு வேண்டாம், தனித்தனியாக இருக்கலாம், ஆனால் குடும்பத்திற்கு ஆதாரமா இருக்கு. குடும்பங்கள் மட்டும்தான் இருக்கிறது நடுவர் அவர்களே. நல்ல பஞ்சு. அடுத்த படத்துக்கு யூஸ் பண்ணிக்கீங்க. நன்றி நடுவர்களே. இரு ஒரு விஷயமும் இருக்கிறது. பேச்சுலர் பார்ட்டி ஒன்று இருக்கிறது, குடும்ப விழா ஒன்று இருக்கிறது. ஆனால் குடும்ப விழாக்கள் மட்டுமே தான் பிரம்மாண்டமாக நடத்தப்படுகிறது. பேச்சுலர் பார்ட்டி இன்று வரையும் நாளுக்கு நாள் செவத்தில் தான் நடத்தப்படுகிறது. நடுவர் அவர்களே, இதில் ஒரு அட்வான்டேஜும் உண்டு. குடும்ப விழாக்களில் சைட் அடிக்க முடியும், ஆனால் பேச்சுலர் பார்ட்டியில் கடலை கூட போட முடியாது. வெறும் கடலைகள் தான் போட முடியும். ஆம்பளைங்க இருக்கிற பார்ட்டியில் எப்படி கடலை போட முடியும்? இவன் முன்ன பின்ன பார்ட்டிக்கு போயிருப்பானா என்னன்னு தெரியலையே. நடுவர் அவர்களே, உரிமையாக சைட் அடிப்பவர்கள் பேச்சுலர் என்று பெருமையாக மார்த்தட்டுக் கொள்ளும் காலம் போய்விட்டது. ஆனால் நாங்கள் சொல்கிறேன், குடும்ப ஆறுகள் தான் உரிமையாக சைட் அடிப்பார்கள். ஏனென்றால் எனது மச்சிரிச்சியை நான் கையும் போடலாம், கடலையும் போடலாம் உரிமையாக. ஏன்னா நான் ஃபேமிலி.
ஆனால் உங்களால் போட முடியுமா? கடலை போட்டால் கூட உங்கள் கல்லால் அடிப்பார்கள், கல்லால் அடிப்பார்கள். இது நான் கண்ட ஒரு பதிவு. நான் இன்னும் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். எனது நண்பர் பாபா அவர்கள் சொன்னார், நான் எங்கே வேணாலும் போய் உணவு உட்கொண்டு விடுவேன். நான் சொல்கிறேன், நேரத்துக்கு நேர உணவு உட்கொள்வது குடும்பத்தில் மட்டும்தான், ஆனால் சில நேரங்கள் உணவே கிடைக்காத பேச்சுலர்கள் தான், தெரியுமா? இதுக்கு சொல்லுங்க, இதுக்கு சொல்லுங்க. ஐயா சொல்ல முடியாது. பேச்சுலர்கள் எங்கேயாவது குண்டா இருக்காங்களா பாருங்க, பாருங்க எங்க பாருங்க, இங்க அவரது வயிறை பாருங்க. திருமணத்துக்கு பிறகுதான் குண்டாவாக முடியும், உண்டாக ஆக முடியும் என்ற கருத்தை நான் பதிவு செய்ய. நல்ல ரஹிமிங்க, ஏதோ வடிவேல் காப்பிலிருந்து காப்பி அடிச்சிருக்காரு நினைக்கிறேன். அவர்களே, ஃபேமிலியாக இருந்தால் பாபநாசம், சர்வநாசம் என்று இந்த உரையை முழுத்துக் கொண்டு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் வாழ்க, நன்றி வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியா இவருக்கு எதிரா பேச போறது எங்கள் அணி, எங்கள் இனம் என்று கூறக்கூடிய ஆசிரியர் ஆளவன் தான், இல்ல வாழவன் தான், சாரி சொல்லுங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்களத்தார் சென்னி குளிர்வெண் குடை போன்றி வங்கன் உலகளித்தலா. அட்டானா ராகம். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் நடுவில் அமர்ந்திருக்கும் நடுவரை போற்றுதும். காம்போதி ராகம். வானமென விரிந்த இதயம் கொண்டு விற்றிருக்கின்ற நடுவர் அவர்களே, எங்க நெஞ்சு சுருங்கி கிடக்குது, விரிந்திருக்கு சொல்றீங்க? தாமரையின் மேல் விற்றிருக்கின்ற திருமகளாய் உங்களுடைய கோலம் என் கண்களுக்கு தெரிகிறது. அவ்வளவு காஞ்சி போயால இருக்கே, என்னைய போய் நீ திருமகள் என்ற பொண்ணா பாவிக்கிறே என்னைய? ஆனால் நடுவர் அவர்களே, கருந்தேலின் விஷமென வாளில் விஷம் கொண்டு வாதிட வருகிறோம் என்று சொல்லிக் கொண்டு எதிர்வரிசையிலே வாஞ்சையோடு வந்து அமர்ந்திருக்கிறார்களே, அவர்களுக்கும் என் தமிழ் வணக்கத்தை பதிவு செய்கிறேன். அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, இங்கே இந்த வாழ வந்தானின் பேச்சை கேட்க அவளோடு ஆடை கட்டி எதிரே வீற்றிருக்கின்ற என் கோடான கோடி இந்த தாய்மார்களையும் பெரியோர்களையும் சின்னஞ்சிறு சிறுமிகளையும் அன்போடு உங்களுக்கு என் தமிழ் வணக்கத்தை காணிக்கிறார். அதாவது முன்னெல்லாம் நீ வந்து இந்த மெசேஜ் இமெயில் இதெல்லாம் நீ கேள்விப்பட்டது இல்லையா? தலைவருடைய பாணியிலே ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், ஜப்பான்காரன் உழைக்கவில்லை என்றால் கெட்டு போய்விடுவான், தமிழன் பேசவில்லை என்றால் கெட்டு போய்விடுவான். ஆகையினால் நான் பேசித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு இங்கே நடுவர் அவர்களால் தந்திருக்கின்ற தலைப்பு, வாழ்க்கையில் பெரிதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கழிக்க ஏற்ற வாழ்க்கை, கூடி வாழ்கின்ற குடும்ப வாழ்க்கையா அல்லது தனியே வாழ்கின்ற பேச்சுலர் வாழ்க்கையா என்பது. எதிர்வரிசையிலே நண்பர் பேசும்போது ஒன்றை சொன்னார், குடும்ப வாழ்க்கை ஆதாம் யாவால் கடித்த ஆப்பிளில் இருந்துதான் குடும்ப வாழ்க்கை தொடங்கியது என்று. ஆனால் நடுவர் அவர்களே, நான் ஒன்றை இங்கே பதிவு செய்தாக வேண்டும். காட்டிலே கனிகளை உண்டு காய்களை உண்டு மண்ணில் கிடந்த கிழங்குகளை நோண்டி எடுத்து தின்று கொண்டிருந்த மனித வாழ்க்கையில் குடும்பம் என்பது எப்பொழுது தெரியுமா உருவானது? கூட ஒரு துணைக்கு என்று ஒரு பெண் வந்ததுக்கு பிறகுந்தான் குடும்ப வாழ்க்கை உருவானது. குடும்ப வாழ்க்கை தான் பின்னாளில் சொத்துடைமை சமூகமாக, ஒன்றை சேமித்து வைக்கின்ற பழக்கமாக உருவாகி பின்னாலே அது ஒரு முதலாளித்துவ சமூகத்திற்கு வித்திட்டது. இன்றைக்கு முதலாளித்துவ சமூகத்தால் சமூகத்தில் எவ்வளவு சீர்கேடு இருக்கிறது என்பதைத்தான் நண்பர் அவர்கள் குடும்ப வாழ்க்கை என்று சித்தரிக்கிறார். சொல்லுங்க, அவர் பேசுறது உங்களுக்கு புரியுது சொல்லி. அதாவது ஒண்ணுமே புரியல உனக்கு, ஒண்ணும் புரியாது. குழம்பு குழம்பு மோறு மோறு, இதுதான் உன் வாழ்க்கை, உன் வாழ்க்கை அதோடு முடிந்துவிடும். நடுவர் அவர்களே, நான் மிக எளிமையாக சொல்லிவிடுகிறேன், இந்த குடும்பம் என்கிற வாழ்க்கை தான் பிற மனிதனுடைய தேவையெல்லாம் பிற மனிதனுடைய வளங்களை எல்லாம் சுரண்டி வைத்துக் கொண்டு வாழ்வதற்கே வித்திடுகிறது. ஆனால் நாங்கள் வாழ்கின்ற இந்த எளிமையான பேச்சுலர் வாழ்க்கை என்பது அப்படி அல்ல. மிக எளிமையாக வாழ்கின்ற வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்கின்ற இந்த பேச்சுலர் வாழ்க்கை என்பதை நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, நீங்கள் மாலுக்கு போனாலும் ஆளுக்கு போனாலும் எங்கே போனாலும் A4 சைஸிலே விநாயகரைத்தான் வைத்திருப்பார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், நீங்கள் தமிழர் மரபிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. என்னதான் தமிழன் தமிழ் கடவுள் என்று சொன்னாலும் கூட, முதற் கடவுள் முழு முதற் கடவுள் என்று வருகின்ற பொழுது நாம் விநாயகரைத்தான் முதல் முதல் கடவனாக வணங்குகிறோம்.
மரத்தடியில் வாழ்ந்தாலும் தனித்து வாழ்கின்ற தனி மனித வாழ்க்கைதான் குடும்பத்திற்கும் எல்லாவற்றுக்கும் மகிழ்ச்சியானது என்பதை சொல்லிக்கொண்டு நான் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். காமெடி ஷோ அப்படின்னு நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம், காமெடி வரலே அப்படின்னா எதனா ஒண்ணு சொல்லணும்ட்டு ஞாயிறு போட்டுருவோம், அங்க போட்டுருவோம், இங்க போட்டுருவோம்ட்டு பயங்கரமா என்ன பேசுறாங்கன்னு தெரியல சில பேருக்கு. அவங்கன்னா கடவுள்களை இழுத்து என்ன வாழ்க்கைக்கு முக்கியம் மகிழ்ச்சியை தருவது பேச்சுலரா ஃபேமிலியா இது மட்டும்தானே கேள்வி. அடுத்ததா இரண்டாவது சுற்று, இதுல எப்படி இவங்க பேசி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வாங்க ஆண்டனி போதும் அங்க போங்க. இதுக்கு மேல நான் பேசணும்னா எனக்கு தான் என் டீம்ல இருக்கிறோம் எல்லாம் பக்காவா பேசிட்டாங்க. எல்லாரும் பேசிட்டு நான் பேசணும்னா இவர் யாரு தூபம் போடுறவர் போல் இருக்கு. அவர் ஏதோ மூக்குக்குள்ள கைவிடுவார் நினைக்கிறேன். நான் பேசி சிரிக்கும் போது வைப்ரேஷன்ல கொஞ்சம் வேலை பேரிடுச்சு. இது நல்ல காமெடி, சிரிங்க தம்பி, சிரிக்கு தம்பி, சிரிக்க சொன்ன அழுவுறேன். எதனா எடுத்து அடிச்சிருவேன். குழந்தை மாதிரி எல்லாம் அழக்கூடாது. இதுக்கு மேல பேசணும்னு வந்துருங்க. இதுக்கு மேல உங்களை நான் பேச சொல்ல மாட்டேன், உட்காருங்க. ஐயா நான் கடைசியா பேச விரும்புறேன். நீ தயவு செஞ்சு கடைசியா பேசுறாது, இதான் முதலும் கடைசியும். இனிமே இந்த பட்டிமன்றத்துக்கு பாபாவை நான் உள்ள அனுமதிக்கவே மாட்டேன். போங்க பேசுங்க. என்னை வாழ வைத்த தமிழ் தெய்வங்கள்ல சொல்லியாச்சு. அப்ப வேற ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நான் வந்துட்டேன்னு சொல்லு. அதுவும் பார்த்தாச்சு. நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. அதையும் கேட்டாச்சு. எப்படி போனானோ பாபா அப்படியே சல்லுன்னு ரெண்டாவது ரவுண்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லு. இது ஏற்கனவே பார்த்தாச்சு. ஐயா யாருமே எதுவுமே சொல்ல, எந்த பாயிண்ட் எடுத்து பேசுன்னு தெரியல. இருந்தாலும் கமல் சார் நீங்க என்ன பாயிண்ட் சொன்னீங்க? நான் நிறைய பாயிண்ட் சொன்னேன், நீங்க எந்த பாயிண்ட் கேட்கறீங்க? இல்ல நீங்க வந்து நல்ல பாயிண்ட் எதை சொன்னீங்கன்னு கேட்டேன். ஐயா நாங்க தான் குண்டா இருக்கோம், நீங்க வெறும் ஒல்லியா தான் இருக்கணும்னு ஒரு கருத்தை பதிவு செஞ்சு. ஐயா இந்த உலகத்துல குண்டா இருக்குது நல்லதா ஒல்லியா இருக்குது நல்லதா கேட்டா யார வேணா கேட்கலாம். பார்க்ல வர்ற எல்லாரையுமே கேட்கலாம், ஒல்லியா இருக்குதா நல்லது அப்படி சொல்லு. பாபா அவர்கள் உங்களிடம் ஒன்று நான் கூற விரும்புகிறேன். அவர்கள் சொன்னா ஓசி சோர் வந்து பேச்சுலர் தான் சாப்பிடுகிறாள் என்று. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அந்த ஓசி சோறு போடுவது எந்த இடம் என்று தெரியுமா உங்களுக்கு? குடும்ப விழாக்கள் மட்டும்தான் ஓசி சோறு போடப்படுகிறது. அதுக்கு தான் நீங்கள் பேச்சுலர் வந்து போயிருக்கீர்கள். நான் சொல்லிட்டு போறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம், உங்களுக்கு என்ன காண்டு அப்படின்னு கேட்குறேன். ஐயா நீங்கள் என்ன சொன்னீங்க, ஓசி சோறு வந்து எங்கே வேணா சாப்பிடலாம், எங்கேயும் சாப்பிட முடியாது, குடும்ப விழாக்கள் மட்டும்தான் சாப்பிட முடியும். அப்போ குடும்பம் தானே சிறந்தது. ஐயா மீன் கருவாடு ஆகலாம், ஆனால் கருவாடு மீனாக ஆக முடியாது. ரொம்ப புதிய பழமொழி. நல்ல ஒரு கருத்து, இதுக்கு மறுத்து பேசுங்க பாப்போம். ஏனால் பேச முடியவில்லை. நீங்க போய் கொழுந்தா கூட கடலை போனதா லாக்கி. நாங்கெல்லாம் பேச்சுலர், எங்க வேணா போய் பீர் அடிப்போம். நீங்க பீர் அடிக்கலாம், ஆனால் நாங்கள் எப்போதும் மோர் தெளிய வேண்டும். மோர் அடிப்பதற்கு வீட்டுக்கு தான் வரணும். அப்ப குடும்பம் தானே முக்கியம். சொல்லுங்கள், இப்போது சொல்லுங்கள். பீரடி பிடிச்ச மாதிரி எதையோ பேசிட்டு இருக்கா, அதை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க. வழக்கம் போல நீங்க பேசுறது எனக்கு புரியல, அவர் பேசுறது எனக்கு புரியல. நான் பேசுவது புரிந்து விட்டால் நான் நானாக இருக்க போது உன்னை போல ஒருவனாக தான் இருக்க வேண்டும். நான் புரியாமதான் பேசுவேன். புரியாமதான் தெரியுது இல்லையே, வந்து உட்காருயா. எனது கருத்தை பதிவு செய்து நான் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் மேல் முறையை தொடருங்கள். நன்றி. வேண்டி விடைபெற நன்றி வணக்கம். இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்ல தெரியல, சொல்லவும் வாய் வரல. ஏன்னா சுட்டாலும் சங்கு நிறம் எப்போதும் வெள்ளையடா கேட்டாலும் நம்ம தண்ணி வேணுமா இல்ல கை கொடுக்க வந்த
அதாவது இது பட்டி பண்றமா இல்ல பர்ஃபார்மன்ஸ் மேடையான்னு தெரியல. எல்லாரும் பேன்சி ட்ரெஸ்ஸுக்கு வந்த பாப்பா மாதிரி பிஹேவ் பண்றாங்க. இருந்தாலும் இந்த களத்திலே நீங்க பேசின இந்த கருத்துக்களை வச்சு நான் மேற்கொண்டு பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வீராசாமி தயவு செய்து பாடாம ஆடாம மனுஷ மாதிரி ஏதாவது ஒன்று பேசுங்க. மனுஷனுக்கு புரிகிற மாதிரி ஏதாவது பேசுங்க. மனுஷனுக்கு புரியணும்னா முதல்ல மனுஷனுக்கு மனசு இருக்கணும். அது என் தங்கச்சிக்கு மட்டும்தாண்டா இருக்கு. யாரும் எதுவும் பேச வேணாம், நானே பேசிடுறேன். சரி கேள்வியை கேளுங்க. அமெரிக்காவை கண்டுபிடித்தது யார்? அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்குறிய? முதல்ல தொலைச்சது யாருன்னு சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன் அதுக்கான பதில சொல்லு பார்க்கலாம். நல்ல காமெடி வேணும்னு நினைக்கிறேன், எவனும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பட்டி பண்ற வச்சாலாவது ஏதாவது காமெடி சிக்குன்னு பார்த்தேன், கிடைக்கல. இருந்தாலும் இந்த தாடிக்காரரை பார்த்தா கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி இருக்கு. மேற்கொண்டு பேசுங்க. குடும்பமே அப்படின்னு பேசுங்க பாப்போம். குடும்பம் எந்த குடும்பத்தை பத்தி பேச சொல்றீங்க? என் குடும்பத்தையா உன் குடும்பத்தையா தெளிவா சொல்லு. பொதுவா குடும்பம் வந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது உங்களுக்கு குடும்பமா? அதுதான் தலைப்பு. குடும்பம் தான் மகிழ்ச்சியை தருவது, குடும்பம் தான் இகழ்ச்சியை தருவதும், குடும்பம் தான் புகழ்ச்சியை தருவது, குடும்பம் தான் சிரிப்பை தருவது, குடும்பம் தான் கடையில விற்கிற பருப்பை தருவது, குடும்பம் தான் அரிசியை தருவது, குடும்பம் தான் ஆயில தருவது, குடும்பம் தான் ரேஷன் கடையில பொருளை தருவது, குடும்பம் தான். சம்பந்தமே இல்லாம பேசுறது இவரோட பாணி. நம்ம கிரிக்கெட் டீமோட தலைவர் தோனி எப்படி நாங்களும் உங்களை மாதிரி பேசுவோம். வாங்க திரு வாழ வந்தானவர்களே, இவருடைய இந்த பேருரையை சிற்றுரையாக மாற்றி நீங்க ஏதாவது பேசுங்க. நடுவர் அவர்களே, மீண்டும் ஒரு முறை என்னை பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி. இல்ல கண்டென்ட் இல்ல, அதனாலதான் உன்ன கூப்பிட்டேன். இல்லைன்னா நான் ஏன் உன்ன கூப்பிட போறேன்? நடுவர் அவர்களே, இங்கே வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு குடும்ப வாழ்க்கை தான் ஏற்ற வாழ்க்கை என்கிறார்கள். நீங்கள் ஒன்றை மறந்து விட்டீர்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். மலையிலிருந்து உருவாகி வருகின்ற காட்டாறு தனியாய் வரும்போது அது சந்தோஷமாகத்தான் வருகிறது. ஆனால் இடையில் பல கூட்டாறுகள் சேரும்போதுதான் அது கோபமாய் மாறி நம்மை குமுறி குமுறி எடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, இங்கே சிலப்பதிகாரம் பாடிய இளங்கோவடிகள் தொட்டு ஆத்திச்சூடியை பாடிய அவ்வையார் தொட்டு நம்ம அப்துல் கலாம் வரை சாதித்தவர்கள் எல்லாருமே இங்கே தனியாய் வாய்ந்த பேச்சுலர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காமெடி இல்ல, இருந்தாலும் கருத்தா இருக்கு. ஒரு கவிதையை இங்கே எனக்கு நினைவுக்கு வருகிறது, நான் உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன் என்று சொன்னால், குடும்பத்தில் வாழ்கின்ற இந்த பெருச்செலிகளால் ஒரு கவிதையையும் எழுத முடியாது. ஆனால் தனியாய் வாழ்கின்ற இந்த பேச்சுலர் வாழ்க்கை இருக்கிறதே மிக அற்புதமான வாழ்க்கை. வாழ்க்கையை ரசிக்கின்ற ஒரு வாழ்க்கை. அவன் எழுதுகிறான் பாருங்கள், ஒரு பெண்ணை பார்த்து தனியாக வாழ்கின்ற இந்த மனிதன் தான் எழுதுகிறான். அன்பே, உன் கண்கள் என்ன, கொசு வலையா மீன் வலையா என்று. என்ன ஒரு அற்புதமான ஒரு கற்பனையை பாருங்க. அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, வேலை செஞ்சிருப்பான் போல் இருக்கு, வலை கொசு அதை பத்தியே பேசியிருக்கான். ஆமா, அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, நம்முடைய இன்னொரு கவிஞன் எழுதுகிறான், டாடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட யாரும் இல்ல, விளையாடு ஓமா உள்ள. அதே கவிதை தான் சொல்லிருக்கா, சேவர கோழி கூற வேலை வாடிரா சாத்தி வாடிரா சாத்தின்னு. அந்த கவிதை பத்தி ஏதாவது சொல்லு. ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு, எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. நடுவர் அவர்களே, இப்படி சேவல் கூவினாலும் சரி, மயில் கூவினாலும் சரி, ஆடினாலும் சரி, ஆனால் கவிஞன் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். டாடி இல்லை மம்மி இல்லை வீட்டுல, அதனால வாடா நாம விளையாடி இந்த நாட்டை முன்னேற்றலாம் என்றுதான் பாடுகிறான். சேவல் ஆனாலும் சரி, மயில் ஆனாலும் சரி, குயில் ஆனாலும் சரி, எது ஆனாலும் இந்த இளைஞனுக்கு விளையாடி இந்த நாட்டை முன்னேற்றுவது எப்படி என்ற சிந்தனையைத்தான் விதைக்கிறானே தவிர, இங்கே கூடி வாழ்ந்து கேடுகிட்டு போகின்ற வாழ்க்கையை தனி மனித வாழ்க்கையில் கிடையாது என்பதை சொல்லி இரண்டாம் முறையாக எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா ஏதோ சொன்னாரு. காமெடி இந்த ரவுண்ட்லயும் வரல. சிறப்பு விருந்தினரை கூப்பிடுற நேரம் வந்துருச்சு. பாத்தீங்கன்னா இவர் வந்து பல பெண்களிடம் தனது மனதை பறிகுடித்து சொறி பிடித்து வெறி பிடித்து அலையும் ஒரு இளைஞர். இவரை பத்தி சொல்லணும்னா என் வாயை நான் டெட்டாயில் போட்டு கழுவணும். அதனால அவரையே கூப்பிட்டுலாம். வாங்க தம்பி,
ஆறாறு கோடியில் வேர்களில் ஒருவன் அடியே தமிழன். சார், தலைப்பு என்னன்னா? ஆமா, அதான் இவர் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு. எனக்கு தலைப்பே தெரியாதுல்ல சார். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்ப நான் ஃபேமிலியே பேசுங்க. ஆனா கல்யாணம் ஒரு 3 மாசத்துல இப்போ எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்ப நான் பேச்சுலர்னே பேசுங்க. அப்ப இப்போ பேச்சுலரா? அப்படியும் சொல்லலாம்ப்பா. அதாவது பேச்சுலர் வரை கல்யாணம் ஆனதுதான் நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் சொல்ற ஒரு கருத்தை நான் ஏத்துக்கிறேன்ப்பா. அதாவது சார், கல்யாணம் ஆனா குடும்பம் இருக்கும், வரதட்சணை வரதை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா மது என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் கல்யாணம் மதுகிட்ட சொன்னேன், நீ அப்படி இருக்க அதை இப்படி இப்படி நீ இப்படி இருக்காது அப்படி இப்படி இருக்கு சொன்னா அவ சொல்லிட்டா நான் அப்படிதான் இருப்பேன் இப்படிதான் இருப்ப சொன்னதான் எங்களுக்கு டைவர்ஸ் ஆகி போயிடுச்சு. அதாவது நான் பேச்சுலர் இருக்கும்போது சருக்கு அடிச்சு சோர் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு சோர் இல்லை, எதுல நடுறோம் நின்று இருக்கேன் சார். இப்போ நான் பேச்சுலர் இருக்க சந்தோஷமா இல்ல கல்யாணம் நல்லா இருக்க சந்தோஷமா நீங்க சொல்லுங்க. அதாவது தம்பி, நீ முதல்ல மதுவை அடிப்பதை நீ மதுவுக்கு அடிமையாவதை நிறுத்து. சார், மதுதான் லவ் பண்ற பொண்ணு, அவளுக்கு அடிமையாவும் வேற யாருக்கு அடிமையாவது நீங்க சொல்லுங்க. அதுதான் மது உன்ன மது குடிக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா சார். அவ அப்படி இப்படி இருக்காது இப்படி இப்படி இருக்குன்னு சொன்னா இப்படி இப்படி இருந்தா அப்படி இப்படி ஆயிட்ட ஒரு இனிஷியல் இனிஷியலா டென்ஷனா இருக்கு சார். முதல்ல நான் ஊர்வசி மேடம் மாதிரியே கேக்குறேன், எப்படி எப்படி இருந்தா உனக்கு பிடிக்கும், எப்படி எப்படி இருந்தா உனக்கு பிடிக்காது? அதாவது இது இருக்கா? இருக்கு, ஆனா இப்ப இல்ல. இருக்கே தம்பி. ஆனா இருக்குமா இருக்கு, ஆனா இல்லாதமா இருக்கு. எனக்கு ஒண்ணு புள்ள தள்ளி வலிச்சு போயிருக்கு. அதாவது நீ இப்படி இப்படி இருந்தா அப்படி இருந்தா நான் சொன்னேன், நீ அப்படி இருக்க மாட்டியே. நானா? ஆமா, அப்படி இப்படி இருக்கு சொன்னா இருப்பியா? இருக்க வேண்டியதுதான். அப்ப இருப்பியா? இருப்பனே. அப்ப அப்படி இப்படி இருந்து சொன்னா இப்படி இருக்காம நீ அன்னைக்கு அப்படி அப்படி இருந்த? எப்படி எப்படி இல்ல அன்னைக்கு அப்படி இருக்க சொன்ன, நீ அப்படி இருப்பியா லிமிட்ல இருந்து? தம்பி, இதான் பிரச்சனை சார். இதான் இப்படி இப்படி பேசுங்க முடியாது. முதல்ல மக்கள் பார்த்த வேறமா எடுத்துப்பாங்க. இவ மிகவும் விவகாரமான விருந்தினர். ஜெயிக்க போறது அந்த ஆண்டனியா இல்ல இந்த பாபாவா அப்படின்ற தீர்ப்பு சொல்ல வேண்டிய கட்டாயத்தை இருக்கீங்க. நடுவரே இப்ப கரெக்டா தீர்ப்பு சொல்லுங்க. ஃபேமிலியா பேச்சுலர் என்ன ஆண்டனி சம்பந்தம் இல்லாம உங்களை கூப்பிடுறாரு? போடி அமெரிக்கா போய் தான் பேசுவாரு. ஏ பாபா, இதுக்கு மேல பேசணும்னு வச்சுக்க, நான் பாப்பா வாய்க்கிடுவேன், அப்படி இல்லைன்னா பாபா வாய்க்கிடுவேன். ஆண்டனி வணக்கம். யாரை பார்த்து பாப்பா ஆக்கிடுவேன்னு சொன்னேன்? என் டீம்ல, என் குடும்பத்துல, என் பேச்சுலர்ஸ்ல இருக்கிற நண்பர்கள், என்னுடைய அன்பர்கள் யாரும் நீ பாக்கல. இப்போ இப்போ பாப்ப எங்க? வாழ்க தமிழ், வாழ்க தனி மனிதன், வாழ்க செந்தமிழ். இது ஒண்ணுதான் பார்த்த, இன்னொரு மெயின் பீஸ் ஒண்ணு இருக்கு. கமான் டங் டங் டிகே டிகே டங் டங், சோறு சோறு குழம்பு குழம்பு மோறு மோறு, என்ன ஒரு வாசனை! பார்த்தல என் டீம் என் குடும்பத்தை. ஏ பாபா, பேச்சுலர்னா லூஸ் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க எங்க ஃபேமிலி, நீ பாத்திருக்க? உங்க ஃபேமிலி நீயே லூஸ் மாதிரி தான் இருக்க. இதுக்கு மேல பேசணும்னா உன் பாப்பா வாய்க்கிடுவேன், இல்ல பாபா வாய்க்கிடுவேன். என் ஃபேமிலியில் இருக்கிறவனை பா, எந்திரப்பா அவனை போய் பாரு. நாலு சிம்மு ரெண்டு ஃபோனை வச்சுக்கிட்டு எந்த குப்பனை சுப்பனை இந்த மாதிரி பட்டிமன்றம் நடத்திட முடியாது. நாங்கள் தான் நடத்துவோம். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நாசனத்தை சொல்லுங்க. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நா. அப்போ மிருதன் படம் உங்களை பார்த்தா எடுத்தாங்க அப்படி சொல்றீங்க? நல்லா தான் பேசுறீங்க. இதுல எது காமெடி எது கவுண்டர் தெரியல. நான் மட்டும்தான் பாத்துருவேன். அடுத்த ஒருத்தர் இருக்கான், அப்படி அப்படி இப்படி நல்லா ஆடுவேன். அவனை ஆடுறத மட்டும் பாத்துன்னு வச்சு. ஏய் வரா பாரு வீராசாமி, முடிஞ்சா வீரத்தை அவங்கிட்ட காமே. ஏய் டக்கடக்கு டூட்டும் டக்கடக்கு டூட்டும் டக்கடக்கு சாமி ஆள விடுங்க. இதனுடைய தீர்ப்ப சொல்றதுக்கு நம்மளுடைய நடுவர் இருக்காரு, அவரே சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இந்த தீர்ப்பு எங்க பக்கம் வரலன்னு வச்சு. இப்ப கூட உனக்கு ரகுவர வாய்ஸ் வரலன்னு வச்சுக்கேன். என்னண்ணா, இவங்க யாருக்குமே பட்டிமன்றத்தோட நாகரீகம் தெரியவில்லை. இவருக்கு பேச தெரியவில்லை, இவருக்கு பேச்சே வரவில்லை, இவருக்கு பஞ்சு மட்டும்தான் வருகிறது. இவருக்கு இதோ வீட்டுல பிரஷர் குக்கர்ல பொங்கல் செஞ்சிருக்காரு போல இருக்கு, அதே ஞாபகத்துல வந்திருக்காரு. அதோ மாவு ஆட்டும் இரேந்திரத்தில் தலையை விட்ட ஒரு ஜந்து அது என்றுதான் கூற வேண்டும். வீராசாமி அவர்கள் நன்றாக சிரிக்க வைத்தார்.
கமல் அவர்கள் சம்பந்தம் இல்லாமல் பேசி ஏதோ ஒரு சம்பந்தப்படுத்தி செய்திருக்கிறார். இப்பொழுது நடுவரா நான் என்ன சொல்லுவேன், எனக்கு முதல்ல இவங்க பேர்ல கேஸ் புக் பண்ணுனீங்க, பட்டிமன்றத்துக்கு உண்டான எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க பண்ணலே, தலைப்பை கொடுத்தா ஒருத்தன் தலையை சொரிஞ்சிக்கிட்டு பேசுறான், ஒருத்தன் அழுகுறான், ஒருத்த என்னடான்னா அது இது அப்படின்றான். மிமிக்ரி கான்செப்ட்னு எடுத்து பண்ணா இவனுங்க மிமிக்ரி மட்டும்தான் பண்றானுங்க, கான்செப்டே காணோம். இது எப்படின்னா மசாலா தோசையில மசாலா இல்லைன்ற மாதிரி தான். அதனாலே நான் என்ன சொல்ல வரேன்னா, பேச்சுலரா இல்லை ஃபேமிலியா, அதாவது நீங்க எப்படி இருந்தாலும் சரி பேச்சுலரா இருக்கும் பொழுது பேச்சுலரா இருங்க, நீங்கள் குடும்பத்திற்கு மாறிவிட்டீர்கள் என்றால் குடும்பத்திற்கான எல்லா விஷயங்களையும் நீங்கள் செய்தால்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆக நாம் வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழ பேச்சுலராகவும் இருக்க தேவையில்லை, ஃபேமிலியாகவும் இருக்க தேவையில்லை. நீங்கள் இருக்கும் நிலையை புரிந்து கொண்டு அறநெறியுடன் வாழ்ந்தால் எந்நாளும் மகிழ்ச்சியான நாளே என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நடுவராகிய நான் மட்டும் நன்றி கூறுகிறேன். இவங்களை பின்னாடி கூட்டு போய் குமரு குமரின் குமர போறேன். இன்னைக்கு ஆக்ஷன்ல சாலமன் இறங்கி நீங்க பார்க்கவில்லை இல்ல, பார்க்க போறீங்க. இப்படி பண்ணுறீங்களே அம்மா.